என்னதான் நம்ம வந்து வெளியில வந்து பயத்தை காட்டிக்கலாம், உள்ளுக்குள்ள நமக்குன்னு ஒரு பயம் இருக்கு தெரியுமா? ஒரு ஒரு ஸ்டெப்பும் பார்த்து வைக்கணும், பாத்துக்க. ஏய் மாடிக்கு போற வழி கிடைச்சிருச்சா? முன்னாடி சில விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க பார்க்க போற வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் பிரபலமா ஓடிட்டு இருந்துச்சு. தஞ்சாவூர் பேய் பங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த லிங்க் அனுப்பி என்ன போய் அங்கே போய் பார்க்க சொன்னீங்க. தஞ்சாவூர் திருச்சியில இருந்து பக்கத்தில் இருக்கிறனால நான் டக்குன்னு போய் அந்த டைம்லேயே நான் போய் பார்த்து அந்த இடத்த வீடியோ எடுத்திருந்தேன். ஆனால் அந்த வீடியோ நான் எடுத்த டைம்ல என்கிட்ட கேமராலாம் கிடையாது, நான் அதுக்கப்புறம் தான் கேமராலாம் வாங்கினேன். ஸோ அப்போ நான் என்னோட மொபைல் ஃபோன் வச்சு அந்த வீடியோ நான் எடுத்திருப்பேன். ஸோ குவாலிட்டி பெருசாக எதிர்பார்க்காம இந்த வீடியோவோட கண்டென்ட்டை மட்டும் மேட்டராக வச்சு பாருங்க, வீடியோ நல்லா இருக்கும். இந்த பேய் பங்களா பத்தி பாலிமர் நியூஸ்லயும் நியூஸ் செவன்லயும் ஜே நியூஸ் அப்படின்ற ஒரு சேனல் இன்னும் சில நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் இந்த பேய் பங்களா பத்தி வந்திருந்தது. அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கூட இந்த வீடியோ பார்க்கலாம் நீங்க. இல்லைன்னா இப்ப நான் ப்ளே பண்றேன். வீட்டிற்குள் ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலையில் 15 வருடங்களாக ஒரு வீடு பயன்படுத்தப்படாமலேயே இருக்கிறது. ஏன் இந்த வீடியோ நான் லேட்டா போடுறேன்னா முன்னாடியே போட்டிருக்க வேண்டியது, அடுத்த வாரம் போடலாம் அடுத்த வாரம் போடலான்ட்டு அப்படியே லேட் ஆயிடுச்சு. கேமரா வந்துருச்சு அதுக்குள்ள. சோ இதுல நல்ல நல்ல வீடியோஸ் வரவும் நான் அதை போட்டுட்டு இது அப்படியே தள்ளி வச்சு தள்ளி வச்சு இன்னைக்கு நீங்க அதை பார்க்க போறீங்க. ஏய் வழி இருக்குடா, வாடா வாடா. உனக்கு லைட்டே வேணாமா? கேமரா ரெக்கார்ட்ல இருக்கா? இங்க வழி இருக்கு தெரியுதா? வேற ஏதாவது இருக்கான்னு தரேன். இது ஃபுல்லாவே பில்டிங் தான், வாடா. ஓடா, நீ தான் உள்ள போ. இதுதான் வந்து பங்களா. இது தஞ்சை பங்களா. ஓ மை காட், ஓ மை காட், வாடா உள்ளாக பாப்பா. பாருங்க, இதுதான் வந்து அந்த நியூஸ்ல எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இங்கே வர பாம்பு மாதிரியே வளர்ந்துருக்கு. நியூஸ் சேனல்லலாம் வந்துட்டு இந்த பங்களாவை பற்றி போட்டிருந்தாங்க. எனக்கு நிறைய பேர் வந்து பர்சனலாக இன்ஸ்டாகிராம் யூடியூப்போட கமெண்ட் செக்ஷனில் கூட அதோட லிங்க்லாம் அனுப்பி இந்த இடத்த போய் நீங்கள் நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். மீதி கதை எல்லாத்தையும் நான் வீட்லேயே வெளியே பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு யாரோ எதையா தூக்கி போடுறாங்களா? இங்கே தான் பார்க்குறாங்க பசங்க, சின்ன பசங்களா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பார்ப்போம். பசங்களாம் ஒன்று போட்டுறீங்க, அது ஒன்று பிரச்சனை. இப்போ பாருங்க, யாரும் இங்கே சரக்கு அடிக்க வந்திருக்காங்க. பேசிட்டு கத்துறீங்க? ஹாய், யூடியூப் சேனல். யூடியூப்டா? என்ன அங்கே வர போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரு பன்னெண்டு மணிக்கு தூங்காம விளையாடி இருக்காங்க. இந்த இடத்த யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. ட்ரைபேட் எல்லாமே எடுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஷேக்கியா இருந்தா தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. ட்ரைபேட் உடஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், என்ன
அங்கே தூக்கி போட்டது வந்து பேயெல்லாம் இல்லை, அந்த பசங்க தான் தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ ஆனால் இங்கே இருக்கிற மரம் தான் பேய் பிடிச்சி, இந்த மரத்துக்கு தான் பேய் பிடிச்சிருக்கும் போல இருக்கு. இங்கே பாருங்க, மரமே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கு. சரி ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயம். இன்னொரு நாள் வேணால் தெளிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். குவாலிட்டி இந்த விஷயத்தெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அடுத்த பில்டிங் போகலாம். என் கூட வந்துட்டு இன்னைக்கு நவீனா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கான். ஓய மாதிரி வீடியோலையும் டனல் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இவன் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொரோனாக்கு முன்னாடியே மாஸ்க் போட்டது. கமெண்ட்லாம் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க, அன்றே கணித்தார் நவீன் கமெண்ட் பண்ணா பார்த்து வந்து மாஸ்க் போட்டு ஊரே மாஸ்க் போட வச்சுட்டேன்னு சொன்னாங்க. ஒரு பங்களா குள்ளற போயிடுவோம். ஓ மை காட், அடுத்த பில்டிங் எங்கடா இருக்கு? இந்த ஒரு பில்டிங் இருக்கு. ஹலோ, இங்க ஏதாவது ஸ்பிரிட் இருக்கீங்களா? ஹலோ, கிடைச்சு தானே? ஆமாண்டா, துறக்க முடியல. இங்க பாருங்க, பாம்புக்குன்னு இருக்க ஹோல் மாதிரி இருக்கு. இது என்ன, அது சீலிங்ல எப்படி தவறு வந்துச்சு? இதுக்கு மேல எதனா டெட் பாடி கிடக்குமா? எப்படி இருக்கும்? அடுத்த பில்டிங் குள்ளே போ. இது ஓப்பன் பண்ண முடியல, அதான் பண்ண முடியல. என்ன பண்ணுறது? அங்கேயும் நம்மளை பார்க்குறாங்க ஃபேமிலியாக. ஆவா, அது என்னமோ கொண்டு போட்டோம். மாடு கட்டுது, ஏன்னா இது உள்ளற யாரும் மாடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. உள்ளறன்னா அது பில்டிங் குள்ளே இல்லை, வெளியில். ஆனால் இங்கே இருக்கிற பில்டிங்கெல்லாம் விட மரங்கள்லாம் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த பில்டிங்கை பற்றின என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வேறு எங்கிட்டா பில்டிங் இருக்குது? இங்கே போடுறா, மேலே வச்சுருக்காங்க போடுறா. என்னமோ அங்கே ஒரு டப்பா இருக்கு பாரு. அதெல்லாம் எடுத்து பார்க்க முடியாது. இப்போ யாரா கத்துனா? பதட்டத்துல வச்சுக்கிறாங்க இப்போ நம்மள எப்பயுமே. திருப்பி திருப்பி யார் கத்துறான்னு பாடுறா. நாய் கத்துக்கு பாரு. ஐஎஸ் அதிகப்படுத்திக்கடா தெரியாட்டி. இந்த வா, அப்பதான் உனக்கு வெளிச்சம் இருக்கும். அதான் வா, நேற்று வீடியோ ஷூட் பண்ணும்போது கூட எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. இல்லை இல்லை, வா நான் அடிக்கிறேன் லைட்டு. வா. அதான் தெரியல, வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். அவட ஆஃப் பண்ணிட்டியா? பில்டிங் சைடில் போயிட்டா. ஏய், இங்க ஒரு மிகப்பெரிய பாம்பு இருக்குடா. யாரோ வீடே இருக்கு, யாரோடய வீடுரா. போடா போடா போடா, திருட்டு கேஸில் தூக்கி வச்சிட போகிறாங்க. கோஷ்டி வீடியோ இருக்க வந்து வேற மாதிரி ஆயிர போகுது. போடா நாய் குலைக்குதுரா, போடா. அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாம்பு இந்த பில்டிங்கை சுற்றி சுற்றி வரதான் அப்படின்னு ஒருத்தவரை அந்த நியூஸ்லேயே ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. பட் பாம்பு இதுவரை என் கண்ணில் படலை. பட் பாம்பு போயிட்டு வர மாதிரி ஒரு ஹோலே இருக்குது. ஆனால் பாம்பு ரெகுலராக போயிட்டு போயிட்டு வந்து அந்த இடத்த உடச்சி வச்சிருக்க மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் காமிச்சிட்டேன். திருப்பி பாருங்கள், இந்த டோரை ஓப்பன் பண்ண முடியல. பட் தாப்பாலாம் போடலை, உள் சைடு தாப்பா போட்டிருக்கு. போன டைம் உனக்கு கேட்கல தானே, இப்போ கேட்டுச்சு தானே? பில்டிங்கே இடிஞ்சு விழப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, சரி இப்போ பின்னாடி போய் மாத்தாண்டோம் மாத்தாண்டோம்னு சொல்லுவோம். 12 மணிக்கு தூங்காமல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. யாராவது இருந்தீங்கன்னா எங்ககிட்ட பேசுங்க. உள்ள இருக்க ரூம் எல்லாத்தையுமே யாரோ தாப்ப போட்டுருக்காங்கடா. உள்ளாக்க யாரு? அந்த கதவை திறக்க முடியுமான்னு பாரு. அந்த கதவை பிடிச்சி இல்லை, உள்ளே தாப்பா போட்டுருக்கானே. அது எப்படி 4 பக்கமும் எப்படி தாப்பா போட முடியும்? தாப்பா போட்டிருந்தா ஒரு சைடு போடுவாங்க, 4 பக்கமும் எப்படி தாப்பா போட முடியும்? ஆனால் இந்த ரூமுக்கு மட்டும் 4 பக்கமுமே கதவு இருக்குது, 4 பக்கமுமே உள் தாப்பா போட்டிருக்கு. அப்போ உள்ளாக யாராவது இருந்தால் தானே அதை பண்ண முடியும்?
இருக்கிறதுல கிரீப்பியான விஷயம் வேறுதான். இப்படி ஒரு வேற உங்க லைஃப்ல நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல, அதுவும் ஒரு வீட்டுக்குள்ள. தங்கறதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்களா? இந்த இடத்த ஸ்டோரி சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் அதிகாரி ஒருத்தர் இந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காரு. அவர் இங்க வந்த கொஞ்ச நாள்லயே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இந்த பில்டிங்கு ராசி இல்லாத பில்டிங் அப்படின்னு சொல்லி இந்த பில்டிங்ல அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு யாருமே வரல. லாஸ்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த பில்டிங்ல தூக்கு போட்டு இறந்துருக்காரு. ஸோ அதுல இருந்து இது ஹாண்டட் பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஹாண்டடா தெரியல. பட் நிறைய பேர் இங்க வந்து மாடெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஒன்னா சவுண்ட் கேட்டுச்சு. கத்தாதீங்களா டே, அண்ணனே பண்ணிட்டு இருக்கடா. அவனுக்கு ஒன்று போட்டு சரி, அண்ணே பண்ணுறீங்களா? ஃபோட்டோ கூட எடுத்துக்கங்கடா. இதெல்லாம் ஓவர் ஃபோட்டோகிராஃப்லாம் வாங்குறீங்களடா அண்ணத்துக்கு. பாய் கத்தாதீங்களா, இப்போ தயவு செஞ்சு தூங்குங்கடா போய். இப்ப ஏதோ பெரிய அது மாதிரி ஆட்டோகிராஃப் பண்ணிட்டு இருக்காங்கடா. வாங்க ஆட்டோகிராஃப். சத்தியமாக எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்களாம் இப்படி அத்துலயம் பண்ணுறாங்க. பொதுவாக இந்த மாதிரி பில்டிங்கில் ஒரு பொருள் ஏற்பட்டுருச்சுன்னா சுற்றில இருக்கிற ஏரியா மக்கள்லாம் பயப்பட தான் செய்வாங்க. இன்க்ளூடிங் நானாக இருந்தாலுமே கூட எங்கள் ஏரியாவில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நானும் பயந்துருப்பேன். பட் இங்கே எதுவுமே இவங்க பயப்படுற அளவுக்கு நடக்கன்றது தான் உண்மை. சுற்றில வீடு இருக்கு. இவங்க கூட பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க பக்கத்தில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க 12 மணிக்கு கூட. பில்டிங்கில் யாராவது பல்லு கத்துது. ஓஃபோனா என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பில்டிங்ல யாராவது இருந்தா எங்க கூட பேசுங்க. இந்த வேரெல்லாம் பார்த்துட்டுதான் இந்த ரூம்ல பாம்பு இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. பட் மிகப்பெரிய பாம்பு சந்திரமுகி படத்துல வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போய் அந்த நியூஸை கூட பார்க்கலாம். நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நியூஸ்லயும் ஜெயின் நியூஸ்லயும் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பங்களா பத்தி. அதுக்கப்புறம் இந்த பங்களாக்கு எந்த அதிகாரியுமே கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா யூஸ்வலா ராசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே யாருமே வரமாட்டாங்க. இங்க பெருசா அமானுஷமா எதுவும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அவங்க கிளைம் பண்றது இது ராசி இல்லாத பில்டிங் தான், இந்த பில்டிங்ல பேய் உலக வந்துட்டு இருக்குமா யாரும் சொல்லல. யாராவது இந்த பில்டிங்ல இருந்தா எங்ககிட்ட பேசுங்க. யாராவது இருக்கீங்களா? ஓ மை காட், குடிச்சிட்டு பாட்டில் எவ்வளோ அழகாக கஷ்டப்படுவேன். மாடிக்கு போகிற வழியை சீல் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ மாடிக்கு போக முடியல, அதனால் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இது நைட்டில் பார்க்குறத விட பகலில் பார்க்குறது நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. பகல் வீடியோ எடுக்கிறதுக்கு பகலில் வந்து இதே இடத்துல நான் ஒரு போஸ்ட் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும், உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பண்ணுறேன். ஏன்னா பெருசாக எதுவும் கண்டென்ட் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. மேபி பகலில் வந்தால் மாடிக்கெலாம் போய் பார்க்க முடியும்னு எனக்கு தோணுது, அதனால சொல்கிறேன். சினிமேட்டிக் ஷாட் எடுத்துகிட்டு இருக்கான். இவன் ஆக்சுவலாக ஒரு வீடியோகிராஃபர். சேம் டைம் இந்த கேமரா வந்து நான் வாங்க போகிறேன், அதனால் வந்து இது நல்லா இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெருசாக கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு 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 நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். நிறைய பேரால் கிளைம் பண்ணக்கூடிய ஒரு கோஸ்ட் பங்களா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வீடியோ எடுத்துகிட்டேன். நீங்கள் கேட்டனால மட்டும் எதுக்குள்ளடா பொறுத்து போகிற ஒரு பயம். என்னதான் நம்ம வந்து வெளியில் வந்து பயத்தை காட்டிக்கலாம்னு உள்ளுக்குள்ள நமக்குன்னு ஒரு பயம் இருக்குது தெரியுமா? அதுதான் நமக்கு பேய் இருக்கு இல்லைன்றதை காட்டுது. யாரோ பார்க்குறாங்க அந்த சைடு போயிடும். இதுக்குள்ளே போக முடியுமான்னு பார்ப்போமா? இதில் ஏறி குதிக்கிறேன். வரா வரையா, நாம எடுத்துட்டு வரட்டா. எப்பா இவ்வளோ வைக்க போறா? ஏய் திறக்க முடியலடா. வாத்தா எங்கே வர்றா? எவ்வளோ ஆழத்துக்கு போகுதுன்ட்டு. Yeah.
இங்க பாருங்க. ஓ, இதாண்டா வேற லெவல்ல இருக்கு. வா வா, கொஞ்சம் கீழெல்லாம் காட்டு. நான் மோஸ்ட் இருக்கான்றத பாத்துக்கிறேன். ஆனா இங்கதான் இந்த வைக்க பொருக்குள்ள தான் பாம்பு இருக்கும். ஒரு ஒரு ஸ்டெப்பும் பார்த்து வைக்கணும், பாத்துக்க. சவுண்ட் லாஸ் அடிச்சுக்கடா. ஏய், மாடிக்கு போற வழி கிடைச்சிருச்சா? வீடியோவே முடிச்சிடலான்னு பார்த்தா மாடிக்கு போற வழி கிடைக்குது. சவுத்துல எல்லாம் எப்படா மாடு போய் சாணி போட்டுச்சு? ஓ மை காட், யாரோ மாடுக்காக யூஸ் பண்றாங்க. பட் பூட்டி இருக்க மாடு எப்படி ஏறி குச்சி வந்துச்சுன்னு தெரியல, படிக்கட்டு ஃபுல்லாக எப்படி சாணி போட்டுச்சுன்னு தெரியல. இதில் இப்போ ஏறுறதே எங்களுக்கு பெரிய சாதனை. வாடா. ஓ மை காட், இந்த பங்களா இந்த இடம் அதாவது கீழே புதர் மாதிரி இருந்த பாத்தீங்க, மேல ஃபுல்லா புதர் மாதிரி இருக்கு. மொட்டை மாடியில அந்த அளவுக்கு வேர்களால சூழப்பட்டு இருக்கு. 15 வருஷமா இப்படி இருக்குல்ல. இதெல்லாம் வந்து எலும்பு துண்டு மாதிரியா இருக்கு, பட் ஆனா அது வேர் குச்சி. நான் நிறைய குச்சியை பார்த்து தந்தோன்னு நினச்சேன், கண்ணில் இடிச்சிருக்கோம் அந்த தூசி. இங்கே பாருங்கள், கண்ணாடிலாம் உடஞ்சி கிடக்கு. பசங்க கிரிக்கெட் விளையாடும்போது உடச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ ஷிட், போய்யா வேற லெவல். சரியான பொங்கலா, நல்ல வேலை மேலே வந்தது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதான் மொட்டை மாடி. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மொட்டை மாடி இருக்கா? வெளியில இருந்து சவுண்ட் வருதா இல்ல பில்டிங்ல இருந்து சவுண்ட் வருதான்னு கெஸ் பண்ண முடியல. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுதான் அதுதான் சொல்ல விரும்பல. நாய்க்கு கத்துற சவுண்ட்லாம் கேட்குது பாரு. கேர்ஃபுல்லாக தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். பாருண்ணா, சரக்கு மேலே எது சரக்கு அடிச்சிருக்காங்க வாட்டர் பாக்கெட்டு. பட் இப்போ ரீசெண்டாக யாரும் அந்த மாதிரி தரல, ஏன்னா வாட்டர் பாக்கெட்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை, தடை பண்ணிட்டாங்க. ஸோ யாரும் கத்துறாங்க. லைட் ஆஃப் பண்ணுறா, லைட் ஆஃப் பண்ணுறான், லைட் ஆஃப் லைட் ஆஃப் பண்ணிட்டு. இந்த லைட்டு தெரியாது, ஃபோன் ஃப்ளாஷ் மட்டும்தான் அடிச்சிட்ருக்கு. ஃப்ளாஷா? யாரோ இப்போ கத்துனாங்க. நம்மளுக்கு லேடிஸ் வயசும் கேட்குறது. என்கிட்ட வழி எங்கிட்ட இருக்கு? இங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு தான்டா வழி. என்றா லெஃப்ட்டு லெஃப்ட்டு லெஃப்டா? இதான்டா. போடா, யாரும் கத்துறாங்களா? வெளியில இருந்தா பில்டிங் குள்ள தெரியும். கீழே போ, கீழே தான் கேட்குது. நான் போட்டேன். ஹலோ, நம்ம வீடியோ வீடியோ எடுக்கிறோண்ணா. வீடியோ வீடியோ நீங்கள் தான் கத்துறீங்களா? வேற எங்கேயோ கேட்குதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். என்ன வீடியோன்னு எதுக்கு? என்ன, இந்த நியூஸ் சேனலில் ஒரு வீடியோ போட்டாங்கல்ல, அது மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறோம். சரி, நீங்கள் மட்டும் கேட்கலையா? யார் தானே அவர்கிட்ட சொல்லிட்டோம். சொல்லிட்டு தான் எடுக்கிறோம். இல்லை, பேயெல்லாம் இருக்குங்க. பேயெல்லாம் இருக்கா? தூக்கு மாட்டேனோ, பாம்பெல்லாம் கிடக்கு, நீங்கள் மட்டும் கொண்டே மாறிங்க. அப்படியே கொஞ்சம் வீடியோவில் சொல்கிறீங்களா? என்ன தான் சொல்கிறது? சொல், என்ன நடந்துச்சு? நாங்கள் தேவையில்லாமல் அதில் மேலே இருந்துட்டு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கண்ணா. வாங்க வாங்க, இன்னும் இருந்தால் போனோன்னா என்ன
பேய் இருக்குன்னு சொல்லி பயப்படுறாங்க அவங்களே. எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இங்க நாங்க பர்மிஷன் சொல்லிட்டு வந்துட்டோம். அவர் இங்க இந்த ஏரியால கொஞ்சம் பெரிய ஆளு, அதனால அந்த பேரை சொன்னோன்னா அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இங்க பேயெல்லாம் இருக்குதுங்க, ஏன் போறீங்க? நீங்களே கேட்டிருப்பீங்க, அவங்க சொன்னதை யாரோ தூக்கு போட்டு இறந்தவங்க கூட இங்க இருக்காங்கன்னா அவங்கள அந்த கதை சொல்ல சொன்னோன்னா அவங்க ஓடிட்டாங்க பார்த்தீங்களா. அதான் மேட்ரு, சரியான ரிஸ்க் தான் இந்த இடம். கடைசியாக இந்த பில்டிங்கை சுற்றி வெளியில் என்ன எதனா இருக்குதான்னு பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். நாய் கிளம்ப ஆரம்பிக்குது, மனுஷங்க நல்லா தூக்க போயிட்டாங்க. நம்ம தான் எடுத்துகிட்டு இருக்கோம், பேய்களாம் வர நேரம் வெளியில் வர்றாங்க. இங்கே எப்படி ஈரமாக இருக்குது, யாரும் இங்கே வந்து சுச்சு போயிருக்காங்க. இதை பற்றி வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம எதுக்கு இன்னொரு தடவை வெளியில் போய் கேட்போமா? அதான் ஒருத்தர் வந்து அவரே வாயில் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த இடத்த வந்து எவ்வளோ தூரம் என்னால் முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டேன். டிஃப்ரெண்டான அனுபவம், பெருசாக ஹாண்டடாக இங்கே பேயெல்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரில. பட் நீங்களே பார்த்தீங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து இங்கே பேயெல்லாம் இருக்குப்பா, தூக்கு போட்டு இருந்திருக்காங்க அப்படின்லாம் வந்து சொன்னார். அதை நீங்களே உங்கள் வாயால் உங்கள் காதால் கேட்டிருப்பீங்க. ஓகே, நிறைய பேர் இந்த வீடியோ வந்து லிங்க் அனுப்பி இங்கே போய் நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக உங்களுக்காண்டி தான் வந்து எடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைன்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு கோஸ்ட் வீடியோ வந்து நான் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் தாட்டை வந்து கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைனிங்காக பபாய். என் கூட வந்துட்டு நவீன் பபாய் தமிழமா. ஓகே, நியூஸ்லலாம் வந்துச்சு. ஆமாம், அந்த நியூஸ் சேனல்லாம் நீங்கள் பாருங்கள். யா ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் எதனாவது வீடியோவில் எங்கள் கண்ணில் எதுவும் பெருசாக படலை, பட் நான் பார்க்காத நான் நோட் பண்ணாத விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கூட கீழே டைம் ஸ்டாப் பண்ணி அந்த இதை கமெண்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல போ, என்ன பண்ணுறது நான்டா. எப்படி உள்ளே போனோமோ அப்படியே வெளியில் வரும். கண்டென்ட் தெரிய இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் பட்டன் அப்படியே ஒரு ஆட்டோ ஆக்டிவிட்டி போயிருக்காங்க. எப்படாதீங்க?